ஹாய் ஹாய் வீவர்ஸ், என்னத்தான் வீட்டில் சமைத்து சாப்பிட்டாலும் அவ்வப்போது வெளியில சென்று புது இடங்கள்ல புது உணவுகளை புது சூழல்ல ரசிப்பதே தனி அனுபவம். சாகசம் மற்றும் அசத்தல் பயணிகளுக்கு ஒரு நிலையான சொகுசு ஹோட்டல் வெறுமனே போர் அடிக்கும் இல்லையா? உணவோடு சுவாரஸ்யத்தை சேர்க்க சாதாரணமான ரெஸ்டாரண்டாக இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான கடைகளா இருந்தா கொண்டாட்டத்துக்கு அளவே இல்லாம போய்விடும். இன்னைக்கு உலகம் முழுவதும் தனித்துவமான மற்றும் வித்தியாசமான ஹோட்டல்களை உலகம் முழுவதும் அமைச்சிருக்காங்க. இப்படி விசித்திரமான மற்றும் மறக்க முடியாத மனதில தங்கி இருக்கக்கூடிய 10 கண்களை கவரும் மற்றும் அசாதாரணமான ஹோட்டல்களை பற்றி தான் சொல்ல இருக்கிறோம். எனது பட்டியல இடம்பெறாத ஒரு வித்தியாசமான ஹோட்டல்ல நீங்க எப்போதாவது தங்கி இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒட்டா சிவிங்கியாலோட சேர்ந்து உணவருந்த ஆசையா? ஜிராஃப் மேனர், நைரோபி, கென்யா. ஒட்டா சிவிங்கியாலோட உணவு என்றதுமே இது ஒட்டா சிவிங்கிக்கான உணவை விற்கும் ஹோட்டல்னு என்ன வேண்டாம். 5 நட்சத்திர சவுசு ஹோட்டலான ஒட்டா சிவிங்கி மேனர் கென்யாவின் நைரோபியில அமைந்திருக்கு மற்றும் கட்டணம் மிகவும் அதிகமாக இருக்கும். இங்கு தங்குவதற்கு ஒரு நாளைக்கு $680 செலவாகும். அதோட நிலையான முகப்பு, நேர்த்தியான உட்புறம், பசுமையான தோட்டங்கள் மற்றும் மகிழ்ச்சியான முற்றங்கள் ஆகியவற்றோடு விருந்தினர்கள் பெரும்பாலும் இது ஆப்பிரிக்காவோட திரைப்பட நடப்பது போன்றதுன்னு சொல்றாங்க. இருப்பினும் இந்த அசாதாரண ஹோட்டலை பற்றி மிகவும் கவர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, ஒட்டாச்சிவிங்கிகளோட கூட்டம் காலையிலும் மாலையிலும் வந்து தங்கள் வன சரணாலயத்திற்கு போக முன் ஒரு உபசரிப்பு நம்பிக்கையில ஹோட்டல் ஜன்னல்களுக்குள்ள நீண்ட கழுத்தை இட்டு பார்க்கும். ஐஸ் ஹோட்டல், வடக்கு ஸ்வீடன். ஹோட்டல்கள் எல்லாம் நிரந்தரமா இருப்பதை தான் பார்த்திருப்போம். ஆனா ஒவ்வொரு வருடமும் புதிதாக கட்டப்படும் ஒரு ஹோட்டலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பணியால செய்யப்பட்ட உலகிலே முதல் ஐஸ் ஹோட்டல் இதுதான். ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதத்துல இந்த ஹோட்டல் கட்டப்படுது. இதன் கட்டுமான பொருள் ஐஸ் கட்டிகள் தான். அருகில ஓடும் டான் நதி டிசம்பர் மாதத்துல -5 டிகிரிக்கு சென்று விடுவதால ஆற்று நீர் முழுவதும் உறைந்து பனிக்கட்டியாக மாறிவிடும். இப்படி மாறியதும் பனிச்சி கலைஞர்களுக்கு அழைப்பு விடுவாங்க. அவங்க வந்து விதவிதமாக அறைகளை உருவாக்குவாங்க. இந்த ஹோட்டல் ஏப்ரல் மாதம் வரை செயல்படும். அதற்கு பின்பு வெப்பம் அதிகமாவதால பனிக்கட்டிகள் உருகி மீண்டும் நதி ஓடத் தொடங்கும். பனிக்கட்டியிலே செய்யப்பட்ட கட்டில்கள், டேபிள் மற்றும் சாக்கள் இருக்கும். இதுல தங்குவது மிகவும் வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தரும். ஹனிமூனை கொண்டாட இளம் ஜோடிகள் இங்கு வராங்களாம். இந்த இடம் நார்த்தன் லைட் உருவாகும் இடம் என்பதால இரவுல வானில தெரியும் வர்ண ஜாலங்களை பார்த்து மகிழலாம். V8 ஹோட்டல், ஜெர்மனி. கார் பிரியர்களை மனதில் வைத்து வடிவமைக்கப்பட்ட 4-star ஹோட்டல் இது. மொத்தமா 34 அறைகள் இருக்கு. அதுல 10 அறைகள் விண்டேஜ் கார்கள், கிளாசிக் கார்கள், ஸ்போர்ட்ஸ் கார்கள் வடிவமைப்புல அமைக்கப்பட்டிருக்கு. படுக்கைகள் ஒவ்வொன்றும் ஒரு விண்டேஜ் காரை நினைவுபடுத்தும். வீட்னா கார்கள்ல பொருத்தப்படும் என்ஜினின் பெயர். அதே பேரை ஹோட்டலுக்கும் வச்சிருக்காங்க. ஹோட்டலுக்குள்ள நுழைந்தா ஏதோ விண்டேஜ் கார் ஷோரூமுக்குள்ள புகுந்து விட்டது போல கார்கள் வரிசை கட்டி நிற்கிறத காணலாம். ஹோட்டல் அமைந்திருக்கிற இடமும் புகழ் பெற்ற கார் சந்தை ஸ்டட்கார்ட்ல இருக்கு. ஜெர்மனியின் பழைய விமான நிலையம் இந்த பகுதியில முன்பு இருந்ததால பாரம்பரியமும் கொண்டதாக இருக்கு. உண்மையான மாற்றப்பட்ட ஜம்போஜெட் விமானத்துல எப்போதாவது தங்க விரும்பினீங்கன்னா இதோ உங்களுக்கான அரிய வாய்ப்பு. ஜம்போ ஸ்டே ஸ்வீடன். கார் பிரியர்களுக்கு V8 ஹோட்டல்னா, விமான பிரியர்களுக்கு ஜம்போ ஸ்டே. ஸ்வீடன்ல உள்ள இந்த ஹோட்டல் 747 போயிங் ஜம்போ விமானத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. ஜம்போ நிறுவனத்தோட முதல் ப்ராப்பர்ட்டி இது. 1972 தயாரிக்கப்பட்ட இந்த விமானம் ஓய்வுக்கு பின்பு ஹோட்டலாக மாற்றப்பட்டிருக்கு. மொத்தம் 29 அறைகள் இதுல இருக்கு. இன்டீரியர் புத்தம் புதிய நவீன வசதிகள் கொண்டதாக இருக்கு. இது விமான ஆர்வலர்கள் மற்றும் குழந்தைகளை கொண்ட குடும்பங்களுக்கு ஒரு அற்புதமான பட்ஜெட் ஹோட்டல் ஆகும். ஆனா இது அர்லாண்டா விமான நிலையத்தோட நுழைவாயில அமைந்ததால வணிகர்களுக்கும் சிறந்த ஹோட்டல்னு சொல்லலாம். ட்ரீ ஹோட்டல், ஸ்வீடன். தனித்துவமா வடிவமைக்கப்பட்ட வீட்டு அனுபவத்தை வழங்கும். அதே வேளையில வனத்தின் நடுவுல மரங்கள் மத்தியில இயற்கையை அனுபவிக்க மக்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் ஹோட்டலை ஏன் உருவாக்க கூடாது? இந்த கேள்வி ஸ்காண்டினேவியாவோட முன்னணி கட்டிட கலைஞர்களை ட்ரீ ஹோட்டலை உருவாக்க வழிவகுத்தது. பறவைகள் கூடுகள்ல வாழ்வது போல ஒரு நாள் வாழ வேணுமா? உங்களுக்காகவே இருக்கு ட்ரீ ஹோட்டல். பறவைகளோட கூடுகள் போல இதை அமைச்சிருக்காங்க. அங்க அறைகள் தரையில இருந்து 4 தொட
6 மீட்டர் உயரத்துல லூலே நதி பள்ளத்தாக்கு மயில் காடுகள் மற்றும் சக்தி வாய்ந்த நதியின் கண்கவர் காட்சிகளோட நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. 2 குழந்தைகளோடு சேர்ந்து 4 பேர் கொண்ட குடும்பம் தங்கும் விதமா இந்த ஹோட்டல் அறைகள் அமைச்சிருக்காங்க. 17 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட பெரிய அறைகள், ஜன்னல்கள் இருக்கு. அது மூலமா வெளியில இருக்கும் இயற்கையை ரசிக்கலாம். ஜன்னல்கள் இருப்பது வெளியில இருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியாது.